ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அனல்மில் நிலையம் இயங்க விதிக்கப்பட்ட தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியுள்ளது. சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதில் விதிகளை கடைபிடிக்கவில்லை என கூறி தொடரப்பட்ட வழக்கில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் இத்திட்டத்துக்கு தடை விதித்தது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதித்த தடையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. மேல்முறையீட்டு மனுவை ஏற்ற உச்சநீதிமன்றம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. 3000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 அலகுகளில் தலா 800 மெகாவாட் என 1200 மெகாவாட் மின் உற்பத்திக்கு உப்பூர் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் மாதத்துக்கு 500 கோடி ரூபாய் வரை அரசுக்கு இழப்பு ஏற்படுவதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது.